ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபேக் நிறுவனம் தேர்தலுடைய வாக்குப்பதிவுக்கு பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை திமுகவோட தலைமைக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் தற்போது அனைவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவின் தேர்தல் கள ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க இவங்க தலைமையிலான ஐபேக் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மொத்த தேர்தல் வியூகங்களையும் வகுத்து கொடுத்தது அதே போல் இவங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் சரி இவங்க கொடுத்தத ரிப்போர்ட்டின்படி திமுக ரொம்பவே அசால்ட்டாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சமீபத்தில் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தாங்க அதில் அவங்க பேசும்போது தமிழகத்தில் திமுக கூட்டணி அமோகமான வெற்றியை பெறும் திமுகவுக்கு எதிராக களமிறங்கிய அனைத்து கட்சிகளும் மொத்த மொத்தமாக சேர்ந்து கூட ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது தொகுதிகளை கூட அவங்களால பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க பிரசாந்த் கிஷோர் திமுகவுடனான அக்ரிமெண்ட்டை முடித்துக்கொண்டு அதன் பிறகு இங்கிருந்து அவங்க கிளம்பி சென்று அங்கிருந்து கொடுத்த இது ஒரு பேட்டி அப்படின்னாலும் கூட அவங்க தற்போது ஒரு ரிப்போர்ட் மூலமா இது மேலும் உண்மை அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க அதாவது தேர்தலுடைய வாக்குப்பதிவுக்கு பிறகு தற்போது கடைசியாக ஒரு ரிப்போர்ட்டை திமுகவோட தலைமைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அனுப்பியிருக்காங்க அதாவது தேர்தலுடைய வாக்குப்பதிவு அன்றைக்கும் கூட ஐபேக் டீமில் இருந்து ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு ஆட்கள் பார்த்தீங்கன்னா அமர்த்தப்பட்டிருக்காங்க அவங்க குறியீடுகளை வைத்து யார் யார் திமுகவுக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ரிப்போர்ட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க கடந்த முறை விட இந்த முறை பார்த்தீங்கன்னா அனைத்து பூத்துகளிலுமே திமுகவுடைய வாக்கு சதவீதம் ரொம்பவே உயர்ந்திருக்காம் அதன் மூலமாக தற்போது கடைசியாக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி மொத்தமாக தற்போது திமுகவோட தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா தற்போது நூற்றி எண்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு இதற்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருந்த ஐபேக் தற்போது இருநூற்றி ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெறப் போகுது அப்படின்னு இந்த ஒரு கடைசி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு முன் நூற்றி எண்பது தொகுதிகளாக இருந்த திமுகவின் வெற்றி வாய்ப்பு தற்போது இருநூற்றி ஐந்து தொகுதிகளாக உயர்ந்திருக்கு இந்த ஒரு ரிப்போர்ட் தான் தற்போது திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு அனைவருமே பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு இதன் மூலமாக தற்போது வாக்குப்பதிவுக்கு பிறகு அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு மேலும் குறைந்து கொண்டே போயிருக்கு இதுதான் அவங்களுக்கு தற்போது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி